ஆதிசேஷன் என்னும் நாகத்தின் மேல் அரித்துயில் கொண்டிருப்பவர் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளை உடைய நாகமாக பாம்பாக வடிவம் கொண்டு மகாவிஷ்ணுவை எந்நேரமும் தாங்கிக் கொண்டிருப்பவர் பார்க்கடலில் விஷ்ணுமூர்த்திக்கு படுக்கையாகவும் பரமபதத்தில் ஆசனமாகவும் நடந்தால் கொடையாகவும் இருப்பவர் மகா ஞானி அது அற்புத திறன் பெற்றவர் ஒரு சமயம் பார்க்கடலில் விஷ்ணுமூர்த்தி யோக நித்திரையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல் இல்லாமல் விஷ்ணுவின் உடலில் திடீரென்று சிறு மாற்றம் அனுதினமும் விஷ்ணுவிடமே இருக்கும் ஆதிசேஷனுக்கு இந்த மாற்றத்தை மிக அற்புதமாக உணர முடிந்தது ஆதிசேஷன் விஷ்ணுவிடம் தங்கள் உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று வினவினார் அதற்கு மகாவிஷ்ணு ஒரு சமயம் தேவலோகத்தில் நடராஜர் ஆனந்த நடன காட்சியளித்ததை நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனந்த அற்புத அதிசய நடனம் அந்த நடனத்தில் நான் முரசு கொட்டினேன் அந்த ஆனந்த பரவச நிலையை இக்கணமும் உணர்ந்ததால் முரசு கொட்டியதால் ஏற்பட்ட மாற்றத்தை உன்னால் உணர முடிந்தது என கூறினார் மகாவிஷ்ணு தான் கண்ட ஆனந்த நடனக் காட்சியை ஆதிசேஷனுக்கு மிக அழகாக அனுபூதியாக உணர்த்தினார் ஆதிசேஷனுக்கு மகாவிஷ்ணு உணர்த்திய காட்சியை தானும் காண வேண்டும் எனும் பெரும் ஆவல் உண்டாயிற்று தன் விருப்பத்தை மகாவிஷ்ணுவிடம் முன்வைக்கிறார் அவரும் தக்க உத்தரவு கொடுத்தார் அத்திரி மகிரிஷியின் மனைவி அனுசூயை கணவரின் சிவபூஜைக்கு உதவியாக இருந்தவர் மகா தபஸ்வினி ஒரு சமயம் ஆற்றங்கரையில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஆதிசேஷன் விஷ்ணு கொடுத்த வரத்தால் அனுசூயையின் குவிந்த கரத்தில் அதாவது அஞ்சலி ஹஸ்தத்தில் வந்து அவளின் பாதத்தில் விழுந்தார் பாம்பின் காலும் மனித முகமும் கொண்டு அஞ்சலி செய்து கையில் வந்து பாதத்தில் வந்து விழுந்ததால் பதஞ்சலி என பெயர் பெற்று வளர்ந்து வந்தார் ஆதிசேஷன் கலைகள் அனைத்தையும் கற்று திளைவனம் எனும் காட்டில் புலிக்கால் கொண்ட முனிவராகிய வியாக்கிரபாதருடன் இணைந்து ஆதி மூலவருக்கு சிவபூஜை செய்து வந்தார் சிவபூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆனந்த நடனக் காட்சியை அளிப்பதாக அசரீரியாக வாக்கு அளித்தார் தேவர்கள் ரிஷிகள் கணங்கள் வேண்டியதற்கு இணங்க முன்னர் வரம் அளித்தபடி சிவபெருமான் ஆனந்த நடனக் காட்சி நல்க பூலோகம் வரும் நேரம் வந்தது தில்லை தில்லைஸ்தலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்த நடனத்தை காண கண்ணிமைக்காமல் காத்திருக்க சகல தேவர்களும் அனைத்து கணங்களும் உடன் வர இரு திருவடிகளில் ஒன்றை முயலகன் எனும் அரக்கன் மீது ஊன்றி நிறுத்தி மறு திருவடியை தூக்குவதில் தொடங்குகிறது ஆனந்த நடனம் அண்ட சராசரத்தையும் ஆட்டு வைக்கும் நாயக்கன் தன் ஆட்டத்தை துவங்குகிறார் காலில் சிலம்புகள் சிலம்புகின்றன வலக்கையில் உள்ள டமருக ஒளி அண்டம் எங்கும் பரவுகின்றது இடக்கையில் உள்ள அக்னி ஒளி பால்வெளி எங்கும் திரள்கிறது முகத்தில் புன்னகை பூக்கின்றது தனது ஆட்டத்தில் மயக்கம் கொண்ட அருகிலிருக்கும் சிவகாமியை சற்றே திரும்பி பார்க்கும் பார்வை தலையில் கொக்கிரகும் ஓமத்தம் பூவும் அலங்கரிக்க உதரபந்தம் விரிய மார்பில் துலங்கும் ஆதிவராக கொம்பு அசைய பனியால் நனைந்த தலையிலிருந்து கங்கையின் நீர்த்திவலைகள் திசையெங்கும் சிந்த உடல் முழுவதும் பூசிய வெண்ணீர் சிதற ஆட்டம் நிகழ்கிறது இந்திரன் புல்லாங்குழல் இசைக்க தும்புருகீதம் ததும்ப பிரம்மா போட சரஸ்வதி வீணை மீட்ட சிவகணங்கள் எழுப்பும் ஜம் ஜம் என சப்தம் எழ ரிஷிகளின் வேத கோஷம் விண்ணை முட்ட நந்தி மத்தளம் வாசிக்க விஷ்ணு முரசு கொட்ட லக்ஷ்மி கீதம் பாட பானுகம்பன் பானாசுரன் எழுப்பும் சங்கு முழக்கத்தினாலும் ஓங்காரநாதத்தாலும் விண்நெதிரே ஆனந்தத்தில் விநாயகராட மயிலோடு குமரனாட தேவ கன்னியராட நடமாடும் நம் நம்பெருமானின் ஆட்டத்தினை நெஞ்சமுருக ஆனந்தக் கண்ணீர் சொரிய பரவச நிலையை சிரிப்பார் கழிப்பார் என்பதன்படி முன்னம் செய்த தவ பயனின் விளைவாக அனைவரும் திரு நடனத்தினை காணப்பெறுகின்றனர் ஆனந்த நடனமாடிய அம்பலவாணர் தவம் செய்த பதஞ்சலியை நோக்கி என்ன வரம் வேண்டும் என வினவ பதஞ்சலியோ தாம் கண்ட இத்திருக்காட்சியை எதிர்காலத்தில் அனைவரும் காண வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தில் நட்டராஜராஜர் பொன்னம்பலத்தின் எப்பொழுதும் பாதம் சலிப்படையாமல் ஆட வேண்டும் என பெருவரம் கேட்டார் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனருளும் குஞ்சித பாதர் பதஞ்சலிக்கு அவ்வண்ணமே அருள் பாலித்தார் நடராஜனின் அற்புத ஆனந்த நடனம் இன்றும் என்றும் நடக்கிறது ஆனந்த நடனம் கண்ட பதஞ்சலி ஒரு அற்புத பாடல் ஒன்றை இயற்றினார் பதஞ்சலி நாக அம்சம் பாம்பின் வடிவம் கொண்டவர் பாம்புக்கு காலும் கிடையாது கொம்பும் கிடையாது ஆகவே தான் எழுதிய பாடல் தொகுப்பு ஒன்றிற்கு காலும் கொம்பும் இல்லாமலேயே ஏற்றியுள்ளார் நடராஜனின் ஆனந்த நடனத்தை போற்றிச் செல்லக்கூடிய தான் எழுதிய ஒரு பாடல் தொகுப்பினை கால் வைத்த எழுத்தாகிய நெடில் ஆகாரம் மற்றும் கொம்பு வைத்த எழுத்தாகிய ஓகாரமும் இல்லாமலேயே எழுதியுள்ளார் அது ஸ்ரீ சரண ஸ்ருங்க ரகித நடராஜ ஸ்தோத்திரம் பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்ரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஸ்லோகங்களில் எந்த பகுதியிலும் நெட்டில் கா ச தா போன்றவை மற்றும் ஓக்காரம் கௌ சௌ தௌ போன்றவை இல்லை பதஞ்சலி எழுதிய பூஜா சூக்தம் என்ற பூஜை முறைப்படியே தினமும் ஆறு காலமும் சிதம்பரத்தில் பூஜைகள் நடந்தேறுகின்றது ஆதிசேஷன் வடிவான பதஞ்சலியின் பாடலைக் கேட்டு இன்புற்று ஆனந்த நடனக் காட்சி அருளும் ஸ்ரீ நடராஜராஜரை தரிசித்து ஆனந்தம் காண்போம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி